हेलो फ्रेंड्स वेलकम बैक टू सैंड्रास किचन इनकी नम किचन किचन रेसिपी से आउटिंग पाकर बेसन नगर बीच पांग सूपर नवनिंग टाइम का ना जिल जिल अड़ी कोरोना पीरियडकोम वर आरमचा बीचल इपन आ मकल इलो पड़ा साटर्डे अंड संडे ईवनिंग ना वो बीच एंजा पड़ला पारंग और कुटी सैंड सेट वो विटा ना एंजा पड़ो ना बीच ना इंबना कल्ची बीच ओपन पड़ेद बीच कुछ क्लीन नाच बीच एपी एपीद आना इंब फर्स्ट टमोद बीच रोम क्लीन ना एंजा पड़ा कुछ ना विमेमें वह रोम एंजा पड़वा कुंदिंग वह रईटल ना होना कूट रोम कमियाँ ना क्लीन रोम वीकेंडल रोम एंजा पड़ला इतना चिना वयस नम्बर पातरपोल इन अंदाड़ी अब रोम नल्च रोम कल्ची और अवटिंग रोम हापिया पाको चिना वयस यापक नरिया विपो मण पांग एव्लो क्लीन एंपेमें उमे ना कंपा नहीं वह विसिट पड़ूंग இந்த பபிள்ஸ் தான் வாங்குனோம் நாங்க இது நல்லா இருந்துச்சு இது ஊதி கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவ அதே சமயத்துல ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கும்போது நாங்க வந்து சோளம் வந்து பொரிக்கறாங்க அது எங்கன்னு பாக்கும்போது நல்லா இருந்தது அது பபிள்ஸோட விளையாண்டிட்டு இருந்தா அதே சமயத்துல நல்ல ஒரு சூடான ஒரு ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா ஃப்ரீயா இருந்தது இப்போனால ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சி இருந்ததனால ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க அப்புறம் நிறைய விளையாட்டுலாம் இருக்கும்ல டம்ளர்ல பால் போட்டு எறிறது அதுல ஒண்ணே ஒன்னு வின் பண்ணோம் ஒரு குட்டி கீ செயின் ஒன்னு கொடுத்தாங்க இந்த காத்தாடி நல்ல அழகா கலர்ஃபுல்லா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு நல்ல பல விஷயங்கள் பழைய விஷயங்கள் நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டா சூடாக இருந்துச்சு அது சொல்லலாம் ஆனால் ஃபுல்லாக குக் ஆகிருக்கும் நம்ம சொல்ல முடியாது சாப்பிட்லாம் அந்த நேரத்துக்கு அங்கே கொஞ்சம் விசிட் பண்ணும்போது அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நம்ம ஃபுல்லாக வெந்திருக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்புறம் நம்ம ரெண்டு செட்டு பஜ்ஜி வாங்கினோம் கார சட்னி இதுவும் எப்படி இருந்துச்சுன்னா பஜ்ஜி ஓகே பட் சட்னி கொஞ்சம் பரவாயில்ல அது நாட் பேட் இது குதிரையோட அந்த சவாரிலாம் இருந்துச்சு நல்ல பசங்க என்ஜாய் பண்ணாங்க காற்று நேரம் ஆக ஆக காற்று வந்து நல்லா ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு இந்த காத்தாடி வந்து ஆக்சுவலி நல்ல நல்ல காற்றுக்கு நல்ல அழகாக சுற்றுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கேஎஃப்சி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஷாப் ஒன்று இருந்துச்சு அங்கே போய் தான் நாங்கள் ஒன்று வாங்கினோம் அந்த அக்கா எப்படி அதை ஸ்ப்ரிங் ஆகுதுன்னு நல்லா செஞ்சாங்க கேஎஃப்சி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு எல்லா கடையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த பொட்டேட்டோ நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அது அரிசி கார்ன்ஃப்ளவர்னாலும் அரிசி எல்லாமே கலந்துட்டு அது மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு அப்போ வந்து கொஞ்சம் பைண்ட் ஆகுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது வந்து டெய்லி சாப்பிட்டா நல்லதில் உடம்புக்கு எனக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை குழந்தைங்களா அந்த அரிசி மாவும் அந்த பாய்ச்சல் சில்லி ஃப்ளேவர்லாம் போட்டுருந்தோம் கொஞ்சமாக ஸ்மைலி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்மைலி வேற ட்ரை பண்ணுறாங்க ஸ்மைலியும் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது ஜூஸஸ் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க
ரொம்ப நாள் ஆச்சு கோல்டு உடனே அப்பதான் புதுசாக செஞ்சு தான் அவங்க செய்யறாங்க தராங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சதெல்லாம் தரவே மாட்டாங்க. நம்ம போய் என்ன கேட்குறோமோ அதை அவங்களை மாற்றணும். என்ஜாய் பண்ணலாம். இல்லை அவுட்டிங் போகும்போது ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. அதே மாதிரி கடையும் நல்ல கடைகளாக தேர்ந்தெடுத்து நம்ம அது சாப்பிடலாம். ஸ்மைலிஸும் நல்லா இருந்தது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா இருந்தது. இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பாருங்கள் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நான் மோஸ்ட்லி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடையிலலாம் வாங்க மாட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. கூட்டமும் நல்லா நிறையா கூட்டமாகவும் இருந்துச்சு அந்த கடை. ஸ்மைலி பாருங்கள், நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேலே மைனஸ் போட்டு விட்றாங்க, நல்லா இருக்கு. அந்த 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 சூடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மைலிக்கு மேலே கொஞ்சம் பெப்பர், சாட் மசாலா, கொஞ்சம் மைனஸ் போட்டு ஒரு கெச்சப் வச்சு கொடுக்குறாங்க. வேணும்னா கெச்சப் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா வாங்காமல் இருக்கலாம். மைனஸ் கேஎஃப்சி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த அக்காவோட கடை இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நல்லாயிருக்கும் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அப்படியே நாங்கள் பீச்லேருந்து கொஞ்சம் அந்த வெளியில் வாக்கிங் சைடில் வந்தாச்சு. வெளியில் இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த டமாரம்லாம் இருந்தது, நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது அழகாக இருக்குது பட் நாங்கள் வாங்கலை. ஒன்று எவ்வளோண்ணா? இது 150 சின்னதுமா 120 150 கூட தரேன்னாரு. பட் ஒர்க்கு பட் அன்நெசசரி, தேவையில்லாதது. பட் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பலூனு, திரும்ப அதே மாதிரி இந்த காத்தாடி அந்த சோப் பபுள்ஸ் அதான் இருந்தது. நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு வாங்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே சமயத்தில் நாங்கள் அப்புறமா கொஞ்சம் கடையில் வந்து 50 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் கம்மியாக தான் விற்கிறோம். மற்ற ரெண்டு மாலை எவ்வளோக்கா? அது இந்த அக்கா கடையிலும் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டு மாலை வந்து 60 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. வாங்கலாம். அப்படியே நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வெளியில் நடந்து வந்தாச்சு. இந்த வீக்கெண்ட் பெசநகர் பீச்சில் போய் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.